வணக்கம், நான் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்னைக்கு பஞ்சலோக நகைகள், ஐம்பொன்னால் செய்யப்பட்ட காப்பு, வளையல், மோதிரம், இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பஞ்சலோக சிலைகளை கூட நம்ம இந்த முறையில் க்ளீன் பண்ண முடியும். இப்போ நம்ம கடையிலே வந்து ரொம்ப நாளாக இருக்குது அந்த சிலை வந்து ஓப்பன்லேயே வச்சுருக்குறோம் அப்படின்னா பஞ்சலோகத்தோட தன்மையே கருக்கிறது தான். ஸோ அதை நம்ம இன்றைக்கி எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த பஞ்சலோக நகைகளை க்ளீன் பண்ணுற முறை அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா, இதில் நாம் சேர்க்க போகிறது ரெண்டே ரெண்டு ப்ராடக்ட் தான். என்ன அப்படின்னா, எலுமிச்சம்பழ சாறு, அதுக்கப்புறமா நாம் எப்பவுமே ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அந்த ஷாம்பு ஒரு பாக்கெட். அதுலேயும் பெஸ்ட்டு வந்து இந்த கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால இதைத்தான் நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு எல்லா சிலையும் நம்ம வந்து அடிக்கடி பாலிஷ் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓப்பனில் வச்சுருந்தா பித்தளையோ அது பஞ்சலோகமோ அது வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக தான் செய்யும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து உடனே பாலிஷ் பண்ணி கொடுக்கலாம், நாங்கள் கடையிலையும் இந்த முறை தான் ஃபாலோ பண்ணுறோம். நீங்கள் இதே வீட்லேயும் கூட செய்யலாம். பாலிஷ் பஃபிங் அடிக்கிறது, மிஷினில் கொடுக்கறதுன்றதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயத்துக்கு போக வேண்டியது. மற்றபடி நம்ம இதை வந்து வீட்லேயே நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நகைகளுக்கும் சரி, பஞ்சலோக விக்கிரகத்துக்கும் சரி, நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இதில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக அது வந்து வேறு எந்த மெட்டலில் இருக்கக்கூடிய பாத்திரங்களையும் நீங்கள் இதை கழுவுறதுக்காக யூஸ் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக பிளாஸ்டிக் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இதில் கெமிக்கல் ரியாக்ஷன் நம்மளுக்கு நடக்கும். ஏன்னா லெமன்றதும் நம்மளுக்கு ஆசிட் இருக்குது. அது மாதிரி இந்த ஷாம்பு ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி கழுவும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு பித்தளை பாத்திரத்துலேயோ அல்லது சில்வர் பாத்திரத்தில் கூட வேண்டாம், அதாவது எவர் சில்வர் சொல்கிறேன், எவர் சில்வர் பாத்திரத்தில் கூட வேண்டாம். நான் சொல்கிற மாதிரி, நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த பிளாஸ்டிக் சின்ன டப்பா கப்பு அதை வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம நல்லா க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம் என்னெல்லாம் நான் கலக்கிறேன், எப்படி கலக்கிறேன்றதை பார்த்துட்டு செய்யுங்க. வேறு எந்த மெட்டல்லையும் நீங்கள் வந்து, அதாவது தண்ணி கலந்து நீங்கள் இந்த லிக்யூடை தயாரிக்கிறதுக்கு வேறு எதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இந்த எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி போடுறதுல கூட வந்து நம்ம இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம். எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்சுட்டு இதை வந்து டைரெக்டாக அப்படியே ஊற்ற வேண்டாம். ஏன்னா அந்த சாறு வந்து நம்மளுக்கு, சாறு மட்டும் நம்மளுக்கு வேணும், அந்த பல்பு அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா அந்த சதப்பகுதி வந்து நம்மளுக்கு வந்தது அப்படின்னா அது நம்ம பொருளில் ஏதாவது ஒரு இடத்துல அது ஸ்பாட் ஆகும். ஸோ அதனால் அது வேண்டாம். நல்லா சாறை மட்டும் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு இப்படி வடிகட்டி வச்சு வடிச்சிருங்க. இப்போ நான் இதில் வந்து ரெண்டு எலுமிச்சம்பழ சாறை கலந்திருக்கேன். எலுமிச்சம்பழ சாறு இந்த உள்ளே இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டு போய் நம்ம கழுவுற ஏதாவது ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துக்கும். ஸோ அது தனியாக வேறு மாதிரி தெரியும். அதனால தான் வெறும் சாறை மட்டும் நாங்கள் இதுக்கு எடுத்துக்கிறோம். இப்போது இதில் ஷாம்பு அதையும் இதில் ஊற்றுறேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக நாம் க்ளீன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மெத்தடு, ரொம்ப சிரமமே கிடையாது. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருக்குறோம் அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் இப்போ வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இதில் இப்போ நம்ம கடையில் இருக்கக்கூடிய இதெல்லாமே ஓப்பனில் டிஸ்பிளேயில் வச்சுருக்குறோம். ஸோ அதனால் என்னாகுது அப்படின்னா கருத்து போகுது. ஸோ அதை வந்து இதுக்குள்ளே போடுறேன். அது மாதிரி இந்த வளையலும் நம்ம பஞ்சலோக வளையலும் நம்ம கடையில் இருக்கக்கூடியது தான். மாதிரி பஞ்சலோகம், மோதிரம், இது எல்லாமே நான் வந்து இந்த நெளிவு வளையல், இந்த வளையல்லாம் வந்து இதுக்குள்ளே போடுறேன்.
ஒன்று ஜஸ்ட்டு போட்டுட்டு உடனே தான் எடுக்கிறேன். எடுக்கும்போதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். கழுவணும் அப்படின்னு கூட அது அவசியம் இல்லை, போட்டு எடுத்தீங்க அப்படின்னாலே மேஜிக் மாதிரி பளிச்சுன்னு ஆகிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் போடும்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் பிடிச்சி தேய்க்க வசதியாக இருக்கும்னு மொத்தமாகவே வச்சு இது பண்ணிகிட்ருக்கேன். போட்டு எடுத்தால் கூட போதும், நம்ம வந்து ரொம்ப போட்டு தேய்க்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. இது கொஞ்சம் மெல்லிசாக இருக்கிறதுனால கொஞ்சம் தேய்க்க வேண்டியிருக்கு. பொதுவாகவே பஞ்சலோகத்தை பொறுத்த மட்டில் திக்னஸ் ஜாஸ்தி இருக்கணும். இப்போ விக்கிரகமாக இருந்தாலும் அப்படி தான், வெயிட்டாக இருக்கக்கூடியதில் தான் வந்து இன்னும் நல்லாவும் இருக்கும். ஸோ அது போட்டிருக்கேன். மாதிரி மோதிரம் போட்டோம் இல்லையா, அதையும் பார்க்கலாம். பார்த்தீங்களா உள்ளே போடும்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஆன்டிக்கு நான் வந்து விக்கிரகம் வச்சுருக்கேன், அதை நான் வாஷ் பண்ணணுன்னாலும் நீங்கள் இந்த சொல்யூஷன் கூட ட்ரை பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பித்தளை விக்கிரகம் கழுவுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து இப்போ நான் இதுக்குள்ளேருந்து எடுத்திருக்கேன் இல்லையா, நகை பார்த்தீங்கனாலே தெரியும். கஷ்டப்பட்டு தேய்க்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு போட்டு எடுத்தாலே வந்து பளிச்சுன்னு ஆகிடும். ரொம்ப அழுக்காக இருக்கிறத மட்டும் வந்து நம்ம வந்து ப்ரஷ் போட்டு தேய்ச்சா போதும். இது வந்து அப்படியே ஒரு நல்ல தண்ணியில் போட்டு கழுவிட்டு இப்போ நான் நல்ல தண்ணியில் போட்டு வைக்கிறேன். அது மாதிரி இப்போ ஒரு விக்கிரகத்தையும் உங்களுக்கு கழுவி காட்டுறேன். உள்ளே வச்சுருக்கேன், திருவாச்சியை தனியாக கழட்டிட்டேன். வந்து உங்களுக்கு கழுவி காட்டுறேன். ரொம்ப நாளாக நம்ம வந்து அப்படியே வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டுட்டு, இல்லை நம்ம தலைக்கு போட்டு குளிக்கிற அதே ஷாம்புவை தான் நானும் போட்டிருக்கேன். அதுவும் எலுமிச்சம்பழமும் தான். ஈஸியாக வந்துடும், ரொம்ப ஈஸியாக அழகாக வந்துடும். இப்போ இந்த நகையை எடுத்து காட்டுறேன். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். எல்லாமே ஓப்பனில் வச்சதுனால கருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது நகைகள் வாங்கி வச்சுருந்து நான் யூஸ் பண்ணாமலே வச்சுட்டேன், கருத்து போய் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா இது பண்ணலாம். நல்லா திக்காக இந்த மாதிரி இருக்கிறது நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமலே வச்சுருக்கிறேன்னா இதெல்லாம் எனக்கு பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்க ஜஸ்ட்டு திருநீர் எடுத்து ஒரு தடவை தேய்ச்சி விட்டிங்கன்னா கூட பளிச்சுன்னு வந்துடும். அதுதான் பஞ்சலோகத்தோட சிறப்பே, வெறும் திருநீரை எடுத்து நம்ம வந்து தேய்ச்சி விட்டால் கூட அது வந்து வந்துடும்.
ஆனால் எந்த விக்கிரகம் எது நாம் கழுவுனாலும் உடனே அதை தொடச்சி எடுக்கணும், அதில் தான் இருக்குது. அப்படியே கழுவிட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி அதுவாக ட்ரை ஆகுது அப்படின்னாலே அது வந்து சீக்கிரம் கருத்துறோம். ஸோ நம்ம வந்து என்ன பூஜை பாத்திரம், அது பஞ்சலோகமாக இருக்கட்டும் பித்தளையாக இருக்கட்டும், நம்ம கழுவின உடனே தொடச்சி எடுத்துடணும். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் வந்து இன்னும் ரொம்ப நாளைக்கு திரும்ப கருக்காமல் இருக்கும். இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு பாரு. இது இப்போ உள்ளவங்க சொல்கிறாங்க இல்லையா, ரோஸ் கோல்டு அந்த கலரில் அவ்வளோ அழகாக இருக்கும் பஞ்சலோக நகைகள் உடம்பில் போட்டிருக்கிறது. இன்றைக்கி நாம் பார்த்த இந்த பஞ்சலோகம் க்ளீன் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை மாதிரி அதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, வேறு எந்த மெட்டல் இருக்கக்கூடிய பாத்திரத்துலேயும் போட்டு கழுவாதீங்க. அந்த லெமனும் அந்த ஷாம்பும் மிக்ஸ் ஆகும்போது அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் கண்டிப்பாக நடக்கும், அதுதான் வந்து இதை வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குது. ஆனால் நம்ம அதை வந்து வேறு எந்த பாத்திரத்துலையும் இல்லாமல் கண்டிப்பாக அது பிளாஸ்டிக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுதான் நான் கொடுக்க வேண்டிய டிப்ஸு, முக்கியமாக கொடுக்க சொல்ல வேண்டியது. ஸோ அதனால் இது க்ளீன் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பளிச்சுன்னு வருதா என்னன்றதை நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லலாம். மீண்டும் இதை மாதிரி உங்களுக்கு ஒரு உபயோகமான தகவலோடு மீண்டும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.